வெல்கம் டு அனுஷ்யாஸ் தமிழரை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று கொண்டே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஏழு விதமான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி எல்லாமே வந்து நாம் யூஸ்வலாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சே கும்பிடுவோம். இந்த ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஏழு விதமான ரெசிபி. அதிரசம், எள்ளுருண்டை, சீடை, அவுல் லட்டு, ரவா லட்டு, அப்புறம் வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் தேன் குழல் முறுக்கு, கடைசியாக பொறி உருண்டை. இந்த ஏழு விதமான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எல்லாமே வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதிரசத்துக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து மாவு பச்சரிசி தான். இது வந்து எல்லா கடைகளுமே கிடைக்குங்க. சப்போஸ் இந்த அரிசி இல்லைனாலும் ரேஷன் பச்சரிசி இருந்தால் அதை வச்சும் வந்து நாம் அதிரசம் செய்யலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த அரிசி மட்டும் 12 மணி நேரம் வந்து கம்பல்சரி ஊற வைக்கணுங்க. இதை வந்து நான் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ காலையில் வந்து தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு துணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். நீங்கள் தொட்டு பார்த்தா லைட்டாக வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டணும். துணி பாருங்கள், நம்ம காய வச்ச இடம் மட்டும் லைட்டாக ஈரமாக இருக்குது. இதை நாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் மிக்சியிலே அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு வந்து மிஷின் பக்கத்தில் தான் இருக்குங்க. அதனால் நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாம் அரைச்சிட்டு வந்த மாவோட ஈரம் குறையிறதுக்கு முன்னாடியே வந்து அதிரசத்தை ரெடி பண்ணிடணும். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் தேவைப்படுங்க. வெல்லம் வந்து துருவியோ இல்லைனா வந்து நல்லா வந்து கல்லில் நசுக்கியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். அதிரசம் வந்து எல்லாருமே செய்யலாங்க, ரொம்ப ஈஸி தான். அதிரசம் எப்படி வருமோன்னு சொல்லி பயந்து தான் வந்து சில பேர் வந்து செய்ய மாட்டேன்றாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுங்க, ஆனால் நல்லா கரெக்டாக வந்தது. இப்போ பாக செக் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஜெல் மாதிரி வரணுங்க. எந்த சைடு நீங்கள் உருட்டினாலும் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். இப்போ வந்து பாகு ரெடி ஆகிடுச்சிங்க. நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து சேர்த்துடலாம். ஒருத்தரே செய்ய முடியாதுங்க. ஒருத்தர் மாவு சேர்க்க இன்னொருத்தர் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு வந்து அதிகமானாலும் அதிரசம் வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். மாவு கம்மியாக சேர்த்தாலும் எண்ணெயில் போட்டவுடனே அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம் அதிரசம் செய்யும்போது. இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ண முடியலங்க. நான் வந்து மத்த எடுத்துருக்கேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணணும். நாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தெரியுங்க. அதிரசத்துக்கு வந்து பாகு ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த நாம் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம்லங்க, இந்த பதமும் வந்து ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அதிரசம் கண்டிப்பாக வந்து நல்லா வருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. நாம் கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது வந்து பொறுமையாக தான் போய் விழணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் மறுநாளும் வந்து அதிரசம் தட்டி போடலாங்க, இல்லைனா அன்றைக்கவும் செய்யலாம். நான் வந்து உடனே தான் நான் செய்கிறேன். நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் வந்து சூடாகிடுச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே இருக்கட்டும். அதிரசம் வந்து தட்டி போட்டுடலாம். சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு, 1 லெமன் சைஸ் இருந்தால் போதும். கைக்கு நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கவருக்கு வந்து நெய் இல்லைனா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கவர் மேலே வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து தின்னாக செய்ய வேண்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எடுத்து இப்போது எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் எப்போவுமே வந்து மீடியமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். ரொம்ப வந்து சூடு அதிகமாக இருந்தால் போட்டவுடனே வந்து கலர் மாறிடுங்க. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் கூட வேகாது மாவு. ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் செய்கிறேன். நாம் வந்து இத்தனை பிரசாதமும் செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் வந்து செய்ய முடியுங்க. நிறைய செஞ்சிங்கன்னா 1-2 செய்கிறதுக்குள்ளேயே வந்து நமக்கு நேரம் ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு வந்து அதிரசம் ரெடி பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துடலாம். 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து கடாயிலேயே வந்து சேர்ந்துடும். இதை வந்து ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வந்து வைங்க. சூட்டோடு வந்து ஒன்றுத்து மேலே ஒன்று வந்து வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொன்று வந்து தட்டி போட்டுட்ருக்கேங்க.
ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு சைடு திருப்பணும். திருப்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணுங்க. எண்ணெய் வந்து நிறைய ஊற்றியிருந்தால் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். இந்த அதிரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க, இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா அதிரசமும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கும் வந்து மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ரெசிபி செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுலபம் செய்கிறது. அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லைனா கடையில் இருக்க மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ஆனால் வறுபட்டுருக்கணுங்க, கலர் மட்டும் மாறக்கூடாது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து மாவை வறுத்துக்கலாங்க. இது வந்து பச்சரிசி மாவு தான். நான் ஆல்ரெடி வந்து இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாவு தாங்க இது. இது வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் உளுந்து போதும். மாவு வந்து சூடானால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து ஆற விட்டுடலாம். உளுந்து வந்து நல்லா நைஸாக வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க, அதையும் வந்து ஜலிச்சிடலாம். இதோடு வந்து நாம் வறுத்து வச்ச மாவையும் சேர்த்துடலாங்க. மாவு வந்து சூடு ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்குக்கு வந்து நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த முறுக்கு வந்து நாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். இப்போது வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாங்க. இந்த 3 கண் இருக்கிற அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க முறுக்கு குழாவில். இப்போ இந்த பிளேட்டில் தான் வந்து நான் முறுக்கு பிழிஞ்சி இதை எடுத்துகிட்டு போய் நான் எண்ணெயில் சேர்க்க போகிறேங்க. அப்படியே வந்து நீங்கள் டைரெக்டாகவும் வந்து எண்ணெயிலேயே பிழியலாம், இல்லைனா கரண்டி வச்சு கரண்டிலேயும் வந்து பிழிஞ்சு சேர்க்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ முறுக்கை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து திருப்புங்க. உடனே வந்து திருப்ப வேண்டாம், போட்ட உடனே. பொறுமையாக தான் இந்த முறுக்கு வந்து குக் ஆகும். நல்ல வெல வெலையன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரத்துலேயும் வந்து இதுவும் ஒன்று, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. மாவு வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 கப்பு மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து பச்சரிசி மாவு தான். சீடைக்கு வந்து கம்பல்சரி நம்ம வறுத்து தான் வந்து சீடை செய்யணும். மாவில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. இந்த சீடைக்கு யூஸ் பண்ணுற மாவு வந்து வீட்டில் இருக்கிற இடியாப்பம் மாவு தான் இந்த சீடைக்கு யூஸ் பண்ணுறதும். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே வந்து வறுத்துக்கோங்க. கலர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஆனால் மாவு வந்து நல்ல சூடாக இருக்கணும். மாவு வந்து வறுத்தாச்சுங்க. நீங்கள் எடுத்து லைட்டாக அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூடு இருக்கணுங்க மாவு. இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த பருப்பும் வந்து தொட்டு பார்த்தா நல்லா வந்து சூடாக இருக்கணும். 1 கப்பு மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுவும் வந்து நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இதையும் வந்து அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து சலிச்சிடலாம். மாவும் சூடு ஆறிடுச்சுங்க, அதையும் வந்து சலிச்சிடலாம். மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கருப்பு வேணும்னா கருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து துருவுன தேங்காய், 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. வெண்ணெய் வந்து கொஞ்சம் கரையை விட்டு சேர்த்துருக்கேன். இதுலேயே மாவுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். இந்த மாவு பதம் வந்து நாம் சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்க, அதை விட கொஞ்சம் வந்து கெட்டியாகவே பிசையணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் வந்து சீடை ஒழுங்காக வராதுங்க, வெடிக்கும். மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இதையே வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இதை வந்து இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டிடலாங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 கையும் வச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து உருட்டிடுங்க. ரஃப்பாக உருட்டுங்க. எல்லாமே வந்து உருட்டி முடிச்சாச்சு. இதில் வந்து 1 டூத்பிக் எடுத்து 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்தி விடுங்க. எண்ணெயில் போட்டவுடனே வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி செய்கிறோம். இது எல்லாமே வந்து அதே மாதிரி பண்ணியாச்சுங்க. இது வந்து 1.5 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. துணியில் போட்டாலும் சரி, இல்லைனா பேப்பரில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருங்க, நல்லா வந்து ஆறட்டும். இப்போது நான் இதை ரெடி பண்ணி வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போது சீடை எல்லாமே சேர்த்துடலாங்க. எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். இந்த சீடை வந்து பொறுமையாக குக் ஆகணும்.
ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து சுத்தமாக வேகாதுங்க, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். போட்ட உடனே வந்து கலரை வேண்டாம், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் சீடையில் வந்து வெடிப்பு இருக்குங்க, அது பரவாயில்ல. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வந்து வெந்திருக்குங்க. இதை வந்து இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போடும்போது பாருங்கள் சவுண்டு கேட்குது. இப்போது செடியை ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ரெசிபி எள்ளுருண்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சின்ன கப்பில் வந்து ஒரு கப்பு நான் எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட கருப்பு இருந்தால் கருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஆனால் எள்ளு வந்து நல்லா வறுபட்டிருக்கணும். எள்ளு நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்து நாம் வெள்ளத்தை வந்து கரைச்சிடலாங்க. ஒரு கப்பு எள்ளுக்கு ஒரு கப்பு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா ஒரு கால் கப் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க போதும். இதுலேயே வந்து ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும். இதை வந்து நாம் வடிகட்டிட்டு இன்னொரு பேனில் தான் வந்து நாம் எள்ளுருண்டை வந்து செய்ய போகிறோம். லைட்டாக வந்து மண் ஏதாவது இருக்குங்க, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இதுலேயே வந்து ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எள்ளுருண்டைக்கும் வந்து பாகு ரொம்ப அவசியங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஜெல் மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து எள்ளை சேர்த்துடலாம். எள்ளை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே வந்து நாம் வந்து எள்ளுருண்டை வந்து ரெடி பண்ணிடணுங்க. ஃபுல்லாக சூடு ஆறிடுச்சுன்னா எள்ளுருண்டை வந்து பிடிக்க வராதுங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டிடலாம். எல்லா உருண்டையுமே வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இது ஒரு பவுலுக்கும் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் ரெசிபி அவுல் லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அவுல் பாயசமும் செய்யலாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு, இல்லைனா வந்து இந்த மாதிரி அவுளை வச்சு லட்டும் செய்யலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான். ஒரு பவுல் வந்து நான் அவுல் சேர்த்துருக்கேன். அவுல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து சூடாகிடுச்சின்னா இந்த மாதிரி எடுத்தாவே வந்து உடையும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து பவுடர் பண்ணிவிடுங்க. இன்னொரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடாகிடுச்சுங்க. இதில் வந்து கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே வந்து வெள்ளம் சேர்த்துடலாம். வெள்ளம் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. துருவ முடியலன்னா மிக்சியில் லைட்டாக வந்து ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகும். இதில் வந்து நாம் பொடி பண்ண அவ்வளோ வந்து சேர்த்துடலாம். இப்போது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாம் வந்து லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து திராட்சையை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. நெய்யோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது வந்து அப்படியேவும் நமக்கு லட்டு பிடிக்க வருங்க. சப்போஸ் வரலன்னா சூடான பால் சேர்த்துட்டு இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுவும் வந்து சூடாக இருக்கும்போது லட்டு பிடிக்கணுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து பிடிக்க முடியாது. கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அவுல் லட்டு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கிருஷ்ணருக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபி இது. அவுல் லட்டும் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி ரவா லட்டுவும் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் போதும். அதில் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கணும். இதுலேயே வந்து இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே தான் செய்யணுங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நாம் சர்க்கரையை சேர்த்துடலாம். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெள்ளத்தை வந்து நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயும் வந்து கால் டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே சர்க்கரை லைட்டாக வந்து கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து வருங்க. அளவுக்கு வந்து வதக்கினா போதும். இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே வந்து முந்திரி திராட்சை நான் முதலே வந்து வதக்கிட்டுங்க. அதையும் சேர்த்துக்கலாம்.
அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரவா லட்டுக்கும் வந்து நம்ம பால் தான் யூஸ் பண்ணி லட்டு வந்து பிடிக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கணும் பால். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சைடு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரவா லட்டும் வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து பிடிக்கணுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரவா லட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பொறி உருண்டையை ரெடி பண்ணிடலாம். பொறி உருண்டைக்கும் அளவு வந்து ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். முதல்ல வந்து வெல்லத்தை கரைச்சிடலாம். 150 கிராம் வெல்லம், இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதுலேயே ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ பாகு செக் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளத்தை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதில் பொரியை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுருங்க. 150 கிராம் வெள்ளத்துக்கு வந்து கரெக்டாக 90 கிராம் பொரி வந்து தேவைப்பட்டது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா அப்புறம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாயிடும் பொரி அதிகமானால். அதே சமயம் வந்து உருண்டை பிடிக்க வராது. பொரி உருண்டைக்கும் பாக செக் பண்ணி தான் வந்து நாம் பொரியை வந்து சேர்க்க முடியும். கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. நாம் எல்லாருமே வந்து பொரி உருண்டை கடையில் வந்து வாங்கியிருப்போம். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பொரி உருண்டையை ரெடி பண்ணிடலாம். பொரி உருண்டையும் வந்து சூடாக இருக்கும் போதே வந்து உருண்டை பிடிச்சிடுங்க. இது வந்து சுத்தமாக ஆற விடக்கூடாது. இப்போது உருண்டை வந்து பிடிச்சிடலாங்க. கையை லைட்டாக வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கையில் பிடிக்க முடியாது, ரெண்டு கையில் இந்த மாதிரி அழுத்தி வச்சு பிடிங்க. நல்லா வந்து அழுத்துனீங்கன்னா நல்லா கெட்டியாக பெரிய பால் மாதிரி வரும். இந்த சைஸில் இருந்தால் போதுங்க பொரி உருண்டை. பொரி உருண்டையும் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லா ரெசிபியுமே ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.